இதுதான் இன்னைக்கு நம்ம வந்திருக்க பார்சல் தக்காளி. இந்த பார்சல் தான் வந்து நேற்று நான் ஆர்டர் பண்ணேன், இன்றைக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஃப்ளிப்கார்ட். எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத நானே இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, சீல்டாக தான் இருக்குது தக்காளி. ஓப்பன் பண்ணல, இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுங்க. பண்ணிடுவோமா? நல்ல இல்லை, நான் தெரிஞ்சேண்ணா. எல்லாருக்கும் ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்களா? லெட்ஸ் கோ. ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன் மேலே. ஹாய் காய்ஸ், மேலே அப்படியே போகிறேன். என்னடா ஓப்பன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அட்டைப்பட்டி காமிக்கிறேன்னு சஸ்பென்ஸ் டக்குன்னு உடைச்சா நல்லா இருக்காதுல்ல? ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுவோம், ஒவ்வொன்றா கழட்டுனா தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பீஸை கழட்டிடுவோம். தக்காளி தொக்குடா, என்ன தெரிகிறது? இதை வச்சு அதை கண்டுபிடிக்க முடியுதா? முடியுதா முடியலையா? அடுத்ததை பார்த்தலாம் கைஸ். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாகப்பட்டது பார்த்துக்கிட்டீங்கன்னா சார், கடல்ல கப்பல் போகுது, வானத்துல ஏரோப்ளேன் பறக்குது, நம்மள்ட இப்போ கண்டென்சர் மைக்கு இருக்குது. இங்க என்ன தெரிகிறது? மேனோ அப்படிங்கிற பிராண்ட்ல கண்டென்சர் பாட்காஸ்டிங் மைக்ரோஃபோன் கிட் AU-A03 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன், ப்ரொஃபஷனல் ஆடியோ இன்ஃபர்மேஷன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அதே தான் எழுதியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் எழுதியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லோகோ போட்டிருக்காங்க. அப்படியாகட்டும், இதுதான் கைஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிற தக்காளி தொக்கு. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இது வந்து அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கார்டியாட் போலார் பேட்டர்ன் அப்படிங்கிறாங்க, அல்ட்ரா லோ நாய்ஸ் சர்க்கிள் டிசைன், 16mm டயோஃப் RAM capsule, XLR output, 2.5 audio cable, full metal casing, shock mount and bomb arm. இப்படிலாம் இருக்குது கைஸ். இதெல்லாம் ஒவ்வொன்றா உள்ளே போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு அவுட்லுக் உங்களுக்காக. ஓகே, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், போலா பேட்டர்ன், ஸ்பெசிஃபிகேஷன். இது தான் கைஸ் ஸ்பெசிஃபிகேஷன், பார்த்துக்குங்க. இப்படி தான் வந்து அண்ணனோட வாய்ஸ் கேட்க போகுது. பாம் 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 பாம். இனி வந்து நம்ம பாடுற பாட்டெல்லாம் அப்படியே கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு வெளியே வரும். கண்டென்ஸ் என்னடா அப்படின்னு கண்ட மாதிரி பேசுறேன்னு கேட்டுறாதீங்க. கண்டென்சர் இஸ் நத்திங் பட் நம்ம வாய்ஸில் இருக்கிற அந்த ஏர் சவுண்டு, கீர் சவுண்டெல்லாம் அப்படியே உறிஞ்செடுத்து அப்படியே என்னோடய வாய்ஸை மட்டும் உங்கள் காதில் கொண்டு வந்து அப்படியே செலுத்தும் கைஸ், செலுத்தி விடும். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதோட ஃபியூச்சர்ஸ். தக்காளி அட்ரஸ் கிட்ரஸ் இல்லையே, அப்பா என் அட்ரஸ் இல்லை கைஸ். அதுதான் என் அட்ரஸ்னு போனீங்கன்னா அது மகாராஷ்டிராவுக்கு போகுது, தப்பி தவறி கூட அங்கே போயிடாதீங்க. அங்கே கடலை நண்டு வறுத்துட்டு இருப்பாங்க யாராவது, அது நான் கிடையாது. ஓகே, லெட்ஸ் சீ, ஓபன் பண்ணிடலாம், ஓபன் பண்ணிடலாம், பண்ணிடலாமா மக்களே? டன் டன் டரடன் டன் டரடன் டன் டன் டரடன் டன் டரடன் டன் டன் டரடன் டன் டரடன் டன் 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 மக்கயலா மக்கயலா. என்ன என்னடா தம்பி, சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தப்பட்ட மியூசிக் போடுற. இதாக பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல்னு சொல்லுவாங்க. சத்தியமாக இந்த யூசர் மேனுவலை யாருமே பார்க்க மாட்டோம், பட் இந்த மாதிரி டிவைஸ்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக யூசர் மேனுவல் வந்து நம்ம படித்து ஆகணும். ஏன்னா இதை பார்த்தா தான் எதை எதில் கரெக்டாக சொருகணுங்கிறது நமக்கு தெரியும். மாற்றி சொருகிட்டோம்னா ஷார்ட் ஆயிருங்க, ஃபயர் வந்துடும். ஸோ அதனால் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க, தட்ஸ் சேஃப்டி. எலக்ட்ரானிக் பொருட்கள் பற்றி பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது எல்லாம் பார்த்து கரெக்டாக மாட்டணும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். இது வந்து மேனுவல் சொல்லுவாங்க. இதை பொறுமையாக ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணோம்னா வீடியோ வந்து 100MB வந்துடும், ஐஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்னு வந்துடும், ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே, இது அப்படியே முடி வச்சுருவோம், நமக்கு தேவையில்லாத டிபார்ட்மெண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பஞ்சு. என்ன ஜி பஞ்சு? பஞ்சு கைஸ், இதுதான் பஞ்சு. அந்த மைக்கோட கொண்டையில் மாட்ட போகிறோம். இதில் தான் இனிமேல் மைக் செக்கிங், மைக் டெஸ்ட், மைக் டெஸ்ட், 1, 2, 3. ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வாழ்க்கையில் வணக்கம், வெல்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ண போறிய பஞ்சு இதுதான். அங்கே வச்சுருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்சர் கைஸ், கண்டென்சர். இதை வந்து இப்படி முன்னாட வச்சு, நீயா பேசியரு என்னன்பே நீயா பேசியரு அப்படின்னு பாடும்பொழுது இப்போ கேவலமாக இருந்த வாய்ஸையும் கொஞ்சம் நல்லபடியாக காட்டும்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நீ டெஸ்ட் பண்ணல, பண்ணி பார்க்கணும். ஓகே, இது வந்து தான் அது கைஸ், கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு பொருள். இதை நம்ம அப்படியே வச்சுருவோம், க்யூட்டாக இருக்குது. ஓகே, இதை தூக்கிட்டு பார்க்குறோம் என்ன இருக்குன்னு. அப்பா அப்பா பா பா பாப்பா, என்னென்னமோ இருக்குது, என்னன்னா தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மைக்கு, ஒரு மைக்கு வரும்,
நம்ம மைக்கை சொருகிறதுக்கான ஒரு ஐட்டம். ஓகே, நல்லா செம வெயிட்டாக இருக்குது. இட்ஸ் நல்ல ஒரு மெட்டல், பிளாக் மெட்டலில் நல்ல ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க தக்காளி, பார்த்தீங்களா? ஓகே, எனக்கு இந்த விவசாயிங்கிற மோதிரம் பார்த்தீங்களா, இந்த மோதிரத்தை 10 வருஷங்களை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு சென்டிமெண்ட்டு. ஓகே, இது வந்து அந்த மைக்கோட ஹோல்டர், மைக்கை வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அடுத்தபடியாக இது வந்து நம்ம என்னென்னா, இது ஒரு ஃபிட் பண்ணுறது, டேபிளில் ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு கருவி, கருவி கைஸ், டேபிளில் ஃபிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது தான் வந்து நம்ம டேபிளில் ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர், இந்த மைக்கில் சொருகிற ஒயரு, இதை வந்து மைக்கில் சொருகிட்டு இந்த அவுட்புட்டை வந்து நம்ம வந்து ஐபேடில் சொருகணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு ஒர்க் ஆகும் போது தெரில, இந்த ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஸ்ப்ளிட்டர் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டர் தான் நமக்கு பெரிய வேலை பண்ண போகுது. ஏன்னா இப்போ நான் ஸ்ட்ரீம் சாம்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறனால இதை ஸ்ப்ளிட்டர் அதில் சொருகிட்டு ஒன்றில் வந்து இந்த மைக்கோடதையும் இன்னொன்றில் வந்து நம்மளோட ஹெட்ஃபோன், கேமிங் ஹெட்ஃபோன் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து மைக்கு, ஒன்று வந்து மைக் சிம்பிள், இன்னொன்று வந்து ஹெட்ஃபோன் சிம்பிள், தெரியுதுங்களா? ஸோ இதில் தான் வந்து அதை பண்ண போகிறோம். தக்காளி தொக்கு பண்ணிடலாம், எல்லாமே பார்த்துட்டோம். இது வந்து ஸ்டாண்டு, அப்படியே இழுத்து வச்சுட்டு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இழுத்து வச்சு அப்படியே அப்படியே தட்டி தட்டி பாடுற மாதிரி பாடிக்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். இவன் தாங்க இஸ் முக்கியமான நபர். இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இருப்பான், வேற மாதிரி இருப்பான். இவன் தான் உள்ளதிலே முக்கியமான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். எப்படி இருக்கான் பாருங்க, செம்ம கியூட்டாக இருக்கானா? அப்படியே வச்சு பார்த்தா அப்படியே சும்மா வேற மாதிரி இருக்கான்ல, க்யூட்டாக கையில் பிடிக்கிறக்கே க்யூட்டாக இருக்குது கைஸ், நல்ல செமையாக இருக்குது. இதில் தான் இனிமேல் அண்ணன் தட்ட போகிறேன், செக் 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 அப்படின்னு. ஸோ இது வந்து முக்கியமான ஹீரோ வந்து இவர் தான் கைஸ், இந்த அட்டை போட்டியின் ஹீரோ வந்து இவர் தான். இதுக்குள்ளே தான் அந்த 5 புலன்களையும் அடக்கி வைத்திருக்கிறார்கள். இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து இந்த ஒயரை சொருக போகிறோம். அதை இப்போ முதுகுனால காமிச்சேன்ல, அதை சொருக போகிறோம். சொருகி எப்படி இருக்குது இனிமேல் லைவில் வந்து இதை தான் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ ஷார்ட்ஸில் போடுறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், அன்பாக்சிங் இஸ் டன். இது தான் வந்து நான் ஆர்டர் பண்ண அந்த ஐட்டம். யார் யார் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்களோ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கண்டென்சர் பாட்காஸ்டிங் மைக்ரோஃபோன் கிட், ஸோ மைக் தான் நான் ஆர்டர் பண்ணது. ஸோ நீங்கள் அந்த கிஃப்ட்டை வின் பண்ணுறதுக்கான டைரக்ட் நாமினேஷன் நீங்கள் உள்ளே போகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், அண்டில் தென் சி யூ, பாய் பாய், டேக் கேர், பாய், லவ்விங் ஜேவிஜே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ, சி யூ இன் அதர் வீடியோ, பாய் கைஸ்.